ஹலோ ரிவான் இந்த வீடியோவில் அஃபோர்டபுள் பிரைஸில் இருக்கிற பெஸ்ட்டு ஓல்டாஸ் டிஷ் வாஷர் பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் ஃபோர் டு ஃபைவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வரையும் இருக்கீங்கன்னா நீங்கள் எயிட் ப்ளஸ் செட்டிங் டிஷ் வாஷர் வாங்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு பாத்திரங்கள் வரையும் வைக்கலாம் இந்த டிஷ் வாஷர் யூஸ் பண்ணதுனால உங்கள் டைம் அதிகமாக ஆகும் உங்கள் வீட்டில் தண்ணி வந்து சேவ் ஆகும் இதெல்லாம் தாண்டி உங்களோட எனர்ஜி வந்து அதிகமாக ஆகும் நம்ம பார்க்க போகிற மாடலையும் ஓல்டாஸ் பிக்கோ எயிட் பிளஸ் செட்டிங் டேபிள் டாப் டிஷ் வாஷர் இந்த வழியில் இந்த டிஷ் வாஷர் பற்றின ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒன் பை ஒன் பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற டிஷ் வாஷரோட அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பஸ்ஸாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த டிஷ் ஸ்பெஷல் வந்து என்ன பார்த்தோன்னா நம்ம இந்தியன் கிச்சனுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைலில் இருக்கிற பாத்திரங்களை வாஷ் பண்ணுற மாதிரி இந்த டிஷ்வாஷர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஓல்டாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பால் கிணம் தவா இட்லி தட்டு சாப்பாடு தட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஈஸியாக இந்த டிஷ் வாஷ் பண்ண முடியும் நம்ம இனிமேல் கஷ்டப்பட்டு பாத்திரங்களை கையில் தொறக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது கம்மி தண்ணி செலவில் இந்த டிஷ்வாஷர் வந்து எல்லா பாத்திரங்களையும் சூப்பராக கழுவி கொடுத்துருவோம் நம்மளுக்கு பாத்திரம் வெள்ளி பாத்திரம் இந்த டிஷ் வாஷரில் டோட்டலாக சிக்ஸ் வாஷ் ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க இன்டென்சிவ் நார்மல் ஈகோ கிளாஸ்வர்க் க்ளீன் அண்ட் ஷைன் மினி தேர்ட்டி ப்ரோக்ராம் இந்த ஒரு ஒரு ப்ரோக்ராமும் எப்படி ஒர்க் ஆகுன்றது பார்க்கலாம் இந்த எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் போடலாம் செராமிக் பாத்திரங்களும் போடலாம் இது எல்லாத்துக்குமே சூட் ஆகும் நீங்கள் இந்த டிஷ் வாஷர் ஃபுல்லாக பாத்திரங்களை லோட் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல் பாத்திரத்தையும் தொலக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வந்து ஆகும் பார்த்தீங்கன்னா எயிட் லிட்டர் சரி ஆகும் அதே பாத்திரத்தை நம்ம கையில் தொலக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நாற்பது லிட்டர் தண்ணி வரையும் ஆகும் இப்போ இந்த சிக்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இன்டென்சிவ்லாம் என்ன பார்க்கலாம் நீங்கள் பால் கிண்ணம் கடை இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் போடும்போது நீங்கள் இன்டென்சிவ் மோடு வந்து செலக்ட் பண்ணலாம் மற்றபடி நீங்கள் நார்மலான பாத்திரங்கள்லாம் போடும்போது நார்மல் மோட் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்திரங்களை வாஷ் பண்ணி கொடுக்கும் சேம் டைம் நம்மளுக்கு பாத்திரங்களை காய வச்சும் கொடுத்துரும் நம்ம டேரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சாமான் வந்து தொலைக்கி முடிச்சோன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கை வந்து வச்சிடக்கூடாது ஏன்னா சூடு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் கை வச்சுன்னா கை வந்து சுட்டுறோம் கொஞ்சம் நேரம் ஆறனை பிறகு நீங்கள் பாத்திரங்கள்லாம் எடுக்கணும் ஈக்கோ மோன்னு என்ன பார்க்கலாம் இந்த டிஷ் வாஷரில் நீங்கள் கொஞ்சம் சாமான் லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈக்கோ மோட் வந்து சூஸ் பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் சாமான் தான் லோட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து மிஷின் எடுத்துக்கும் சேம் டைம் அதுக்கேற்ற மாதிரி பவர் வந்து செலவு பண்ணோம் க்ளாஸ் வேர் மோடு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மிஷின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரியான பொருட்கள்லாம் வச்சு தொலைக்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த க்ளாஸ் மோட் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு கண்ணாடி பொருள் ரெண்டு கண்ணாடி பொருள்தான் வைக்கிறேன்னா நீங்கள் நீங்கள் நார்மல் மோடே சூஸ் பண்ணலாம் அடுத்து க்ளீன் அண்ட் சைன் மோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட் வந்து எடுத்துக்கா நம்ம அதிக அழுக்கில்லாத பாத்திரங்கள்லாம் இந்த மிஷினில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின் வந்து தொலைக்கி கொடுக்கும் லாஸ்ட்டாக மினி தேர்ட்டி மோட் வந்து கொடுத்துருக்காங்க உங்க பாத்திரங்கள மிஷின் தொலைக்கி கொடுத்தா மட்டும் போதும் காய வைக்க வேணாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷனை தவிர நீங்கள் எந்த மோட் சூஸ் பண்ணாலும் நீங்கள் வைக்கிற பாத்திரங்களை மிஷின் வாஷ் பண்ணி கொடுத்துரும் சேம் டைம் காய வச்சு கொடுத்துரும் இந்த டிஷ் வாஷரை நீங்கள் தரையிலையும் வைக்கலாம் டேபிளையும் வைக்கலாம் உங்கள் ஷிங் பக்கத்துலேயும் வச்சுக்கலாம் உங்களுக்கு எங்கே ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம் இந்த டிஷ் வாஷருடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இடத்த அடைச்சிக்காது இந்த டிஷ் வாஷர் ரன் ஆகும்போது ரொம்பவே ஒரு லோ தான் தானும் யாருக்குமே எந்த ஒரு சவுண்ட் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வேறு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க டச் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டிஷ் வாஷருடைய வாரண்ட்டி வச்சு பார்க்கலாம் ப்ராடக்ட்டுக்கு டூ இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க மோட்டருக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ஓல்டாஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த டிஷ் வாஷரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நம்ம பாத்துறோம் ஓவராலாக இந்த டிஷ் வாஷர் ஃபார் மணி ஒர்த்தான ப்ராடக்ட் தான் ஒரு கம்மி விலையில் பெஸ்ட்டு டிஷ் வாஷர் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் இந்த ஓல்டா டிஷ் வாஷர் தாராளமாக வாங்கலாம் இந்த ஓல்ட் டிஷ்வாஷர் டிஷ் வாஷர் அமேசானில் நல்ல ஆஃபர் பிரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஓல்ட் டாஸ் டிச் வாஷருக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்